ஒன்றால் முடியும் தோழா. பன்ருட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2016-17 கல்வியாண்டில் படித்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் தலைமை ஆசிரியர்கள் பூவராகமூர்த்தி, காமராஜ், பொன்முடி, சாந்தி, சேட்டு ஆகியோர் கலந்து கொண்டனர். 2016-17 கல்வியாண்டில் படித்த மாணவ மாணவிகளுக்கு அரசு சார்பாக வழங்கக்கூடிய விலையில்லா மடிக்கணினி இன்று எங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி பன்ருட்டியில் வழங்கப்பட்டது. மொத்தம் 1562 மடிக்கணினியும் மேலும் பெண்களுக்காக 336 மடிக்கணினியும் வழங்கப்பட்டது. இந்த மடிக்கணினியை பன்ருட்டி சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் திருக்கரங்களால் மாணவர்களுக்கு இன்று வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வானொலி திடலில் அதிமுகவின் 46 துவக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் மற்றும் தலைமை கழக பேச்சாளர் நெத்தியடி நாகையன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். விழாவில் PR சந்திரகுமார், சி சம்பத் உரையாற்றினார்கள். சந்திரகுமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 3000 அதிகமான மேம்படும் உயரம் உயரும் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ள நமக்கு எதிர்வரும் என்ற தேர்தல் ரெண்டு இருக்கு. பார்லிமெண்ட் தேர்தல் இருக்கு, உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி தேர்தல் 46 பிறந்த நாள்லயே வந்துடும், ரொம்ப நாள் கிடைக்காது. 46 பிறந்த நாள்ல உள்ளாட்சி தேர்தல் வந்துடும். உள்ளாட்சி தேர்தலுக்கு அனைவரும் தயாராக வேண்டும். இன்னைக்கு திரளான கூட்டம், நிறைவான கூட்டம், முழுமையான கூட்டம், உலகமே மெச்சுகின்ற கூட்டம். கடலூர் மாவட்டத்தில் நம்பர் 1 கூட்டம், கடலூர் மாவட்டத்தில் நம்பர் 1 கூட்டம், கடலூர் மாவட்டத்தில் எம்ஜிஆர் 100 விழா கொண்டாடணும். அந்த அளவுக்கு அந்த கூட்டம், இந்த கூட்டம், இந்த கூட்டம் எல்லாம் ஒன்றுபட்டு ஒருங்கிணைத்து ஒற்றுமை கூடி இரும்பு கோட்டையான கடலூர் மாவட்டத்தில் நம்பர் 1 சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதி. இந்த தொகுதியில உள்ளாட்சி அமைப்புல பிரசிடென்ட் வந்தாலும் சரி, நகரமன்ற உறுப்பினர் வந்தாலும் சரி, அது ஒன்றிய பெருந்தலைவர் வந்தாலும் சரி, அது ஒன்றிய குழு உறுப்பினர் வந்தாலும் சரி, மாவட்ட ஊராட்சி குழு வந்தாலும் சரி, அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற சூழலை ஏற்போம், சபதம் ஏற்போம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஆதனூர் கிராமத்தில் விருத்தாச்சலம் நோக்கி மின்னல் வேகத்தில் வந்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் பயணம் செய்த 50 மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். இதனை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக காயமுற்றவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைத்தனர். இது குறித்து கம்மாபுரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வரும்போது டயர் கையில் பள்ளத்தில் அடிக்கிட்டாங்க. ஏகப்பட்ட ஓவர் ஸ்பீடாக. எத்தனை பேர் வந்தீங்க வண்டியில்? வண்டியில் 70 பெரிய கப்பத்தில் சீரியஸாக இருக்காங்க. மூக்கு அடி, காலில் அடி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தனியார் மண்டபத்தில் NLC இந்திய நிறுவனத்தில் தொழில் பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்த நிறுவனத்தில் தொழில் பயிற்சி பெற்று 23 வேலையின்றி தவித்து வருபவர்களுக்கு உடனடியாக NLC நிறுவனத்தில் வேலை வழங்கிட வேண்டும், அதை விடுத்து வெளி மாநிலத்தவருக்கு வேலை வழங்குவதை தவிர்க்க வேண்டும், இல்லையெனில் அனைத்து தொழிலாளர்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றார் இக்கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் கலைச்செல்வன். இக்கூட்டம் இக்கலைச்செல்வன் தலைமையில் நடைபெற்றது. NLC-ல IT அப்ரண்டிஸ் என்னும் பயிற்சியை முடிச்சுட்டு 23 வேலை இல்லாமல் தவிச்சுட்டு இருக்கிறோம். இந்த நிறுவனம் எங்களுக்கு உரிய வேலை வாய்ப்பை எங்களுக்கு வழங்காமல் எங்களுடைய வாய்ப்பை புள்ளா இந்த தமிழருக்கு யாருக்கும் கொடுக்காம வெளி மாநிலத்திலிருந்து வெளி மாநில தொழிலாளர் கொண்டு வந்து இந்த வேலை வாய்ப்பை ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. அவங்க இந்த வேலை வழங்கிட்டு இருக்காங்க. ஆகவே மண்ணின் மனிதர்கள் நாங்கள். எங்களுடைய விவசாய நிலத்தை கொடுத்துருக்கோம், எங்களுடைய பாட்டம் பூமியை கொடுத்துருக்கோம். இதேமாரி ஏகப்பட்ட எங்கள் அப்பா, எங்களுடைய அப்பா, தகப்பன் போல அனைவரின் உழைப்பையும் கொடுத்துருக்கோம். அந்த உழைப்பாளர் உருவான நிறுவனத்தில் 45 பேர் இன்று அவுட் சோர்சிங் என்ற பேரில் வெளி மாநில தொழிலாளர்களே இன்றைக்கி உள்ளே இருக்கிறாங்க. ஆகவே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்த தமிழர்களையும் புறக்கணித்து விட்டு இந்த வெளிமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தும் நிறுவனத்தை கண்டித்து மிக விரைவில் அனைத்து பகுதி மக்களையும் ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது.